إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, வாலிபர்களே, சிறார்களே, நேற்று வலிமாவுடன் நிக்காஹுடன் சம்பந்தப்பட்ட மகருடைய சம்பந்தமாக சில விடயங்களை நேற்று பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுது. அதில் ஒன்று நான் சொன்னேன், இஸ்லாத்தில் நபியினுடைய சுன்னாவில் வலிமாவை தவிர வேற எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இல்லைன்னு சொல்லி. அதனுடைய அர்த்தம் இதில் கல்யாண வீடுன்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு ஃபங்க்ஷனும் வைக்கக்கூடாது, வெறுமனே வலிமா மட்டும்தான் இருக்கணும்ன்றது அர்த்தம் அல்ல. குடும்பம் சேர்றது, கல்யாண வீட்டில் குடும்பம் சேருவாங்க, மாமா வருவாரு, நானா வருவாரு, தம்பி வருவாங்க, பக்கத்து வீட்டிலிருந்து ஆட்கள் வருவாங்க, மாப்பிள்ளையுடைய கூட்டாளிமார்கள் வரலாம், பெண்ணுடைய கூட்டாளிமார்கள் வரலாம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது வழக்கம். அப்ப இதை பத்தி என்ன சொல்றது இஸ்லாம் என்று கேட்டா, இஸ்லாம் மிகவும் அழகான இதுக்கு வழிகாட்டி இருக்குது. ஒரு மனிதனுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றதே இஸ்லாத்தில் குத்தமான காரியம் அல்ல. ஒரு பொம்புல, குறிப்பாக ஒரு பெண் புள்ள, வீட்டுக்குள்ளே ஒதுக்கமாக அடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு புள்ள, நாளைக்கு வீட்டுக்கு சலாம் சொல்லி போட்டு போக போகுது, நான் இதுக்கு பிறகு இந்த ஊர் இல்ல, என் மாப்பிள்ளை வீட்டில் தான் நான் வாழப்போறேன் என்று சொல்லி வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது, யாருடையோ பராமரிப்பில் இருந்துட்டு இன்னொருவருடைய பராமரிப்பின் கீழ் அந்த புள்ள போக போகுது, அன்றைக்கு நாள் ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கோம், மேலும் கவலையான நாளாக இருக்கோம், மேலும் போக போற இடத்த நினைச்சு சந்தோஷம், விட்டு விட்டு போற உமாவா பண்ணி கவலை. இதுக்கு சொல்லுவோம் ஒரு வகையான கண்ணீர் என்பதாக. ஒரு பொண்ணு அழுதா சொல்லுவாங்க எதுக்கு அழுகுன்னு தெரியாது, எதுக்கு அழுகிறாங்க, கவலையில் அழுகிறவா சந்தோஷம் அழுகிறவா. பொண்ணு அழுதா ஆக்களுக்கு ஒரு சந்தேகம், எதுக்காக வேண்டி அழுகிறா, இது சந்தோஷ கண்ணீரா இது துக்க கண்ணீரா. சில கட்டங்களில் சந்தோஷத்திலையும் அழுவாங்க. ஏர்போர்ட்டுக்கு போனா ஒரு கூட்டம் அழுகிறாங்க கவலையில், பிரிஞ்சு போற கவலையில், இன்னும் ஒரு கூட்டம் அழுவாங்க சந்தோஷத்துல. ஒத்தர் வாராரு, உமா 5 வருஷத்துக்கு பிறகு மகனை காண்றா சந்தோஷத்தில் அழுகிறா. ரெண்டு வகையான கண்ணீர் கண்ணால கொட்டும், ஒன்று சந்தோஷ கண்ணீர், ஒன்று கவலையில கண்ணீர். கிதாபுகள் எழுதப்பட்டிருக்குது சந்தோஷ கண்ணீர் எப்பயுமே கூலாக இருக்கும், அல்லாஹு அக்பர். கவலை கண்ணீர் எப்பயுமே சூடாக இருக்கும். ஒரே கண்ணால கண்ணீர் கொட்டது,
ரெண்டு வகையான தன்மைகள், ரெண்டு வகையான தன்மைகள். கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது, சந்தோஷத்தில் கண்ணீர் கொட்டினால் அது பின்னருக்கும் கூலாக இருக்கும், கவலையில கொட்டினால் அது சூடாக இருக்கும். பொன்னாலும் இது ஒரு சர்வசாதாரணமாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. ஆனா இந்த கட்டத்தில் அவக்கு யாரோ உதவிக்கு ஆறுதல் சொல்றதுக்கு, அதுக்குத்தான் நாங்கள் ஒன்று உருவாக்கி கொண்டோம், மலதோண்டி கல்யாணம். என்ன கல்யாணம்? மலதோண்டி கல்யாணம், ஒரு பேர் வச்சிட்டோம். அன்னைக்கு என்ன செய்யறது, கொஞ்சம் வசதி இல்லவங்க என்ன செய்வாங்க, ஒரு ஒரு என்ன என்ன கச்சேரி, பாட்டு கச்சேரியா, இசை கச்சேரிய வச்சிருவாங்க. அது இப்ப லேட்டஸ்டா என்ன, எங்கிருந்து சரி இம்போர்ட் பண்றாக்க, எதுக்கு, ஒரு டிராமா, ஒரு நாடகம், ஒரு இது மசாலா, இதே மக்கள் சல்லியை வச்சு கொண்டு போடுற கூத்துகள், இது இதெல்லாம் ஹராம். அண்டக்கினால் என்ன செய்து அந்த பொண்ணு உடுப்பாட்டுறாங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவோட எந்த நாள் ஒன்று கூடினாங்களோ அன்றைக்கு நாள் ஆயிஷாவுடைய கூட்டாளிமாரெல்லாம் வந்து ஆயிஷாவோடு இருந்தாங்க. அன்றைக்கு நாள் ஒரு சந்தோஷமான நாள். நாங்க யாரும் நினைச்ச கூடாது இதெல்லாம் பிதாத் இஸ்லாத்திலே இல்ல, போங்க போங்க இல்ல. நாங்க இப்பே ஒன்று யோசிக்கணும், குர்ஆன் ஹதீஸத்தான் நாங்க பின்பற்றோம், சமூகத்தில் என்ன நடைமுறையில இருக்குதோ அது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றம் இல்லை என்றால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அதை பேச்சு எதிர்க்க மாட்டோம். ஆனா நாங்க செய்யறது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானதாக இருக்கும் என்றால் நிச்சயமாக அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். இஸ்லாத்துல ஒன்று நல்லா யாமிச்சு கொள்ளுங்கோ, இஸ்லாத்துல எந்த விஷயம் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நேர் மாற்றமாக இருக்குமோ அது ஒரு நாளும் நாங்க ப்ரொமோட் பண்ண மாட்டோம், அதுக்கு எகேன்ஸ்டாகத்தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை இப்படித்தான் செய்யணும் என்று காட்டி தந்திருக்கிறான், அப்படி செய்ய. இன்னும் ஒன்று இருக்குது, சில விஷயம் பின்னால் உருவாக இருக்குது, ஆனா அது வந்துட்டு எங்கள்கிட்ட நடைமுறையில் இருந்து கொண்டிருக்குது, ஆனா அதுக்கு அதை செய்வதன் காரணமாக குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எந்த ஒரு முரண்பாடும் வருதில்லை. இதுக்கு ஒரு ஹதீஸ் உங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. இது இன்றைக்கு உம்மத்து என்னன்னு சொன்னா, உம்மத்து பார்க்கறது எல்லாத்தையும் நாங்கள் செய்யறதெல்லாம் குர்ஆன் இருக்குதா சுன்னால் இருக்குதான்னு கேட்டு ஒரு மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும். சில விஷயம் இருக்குது அதுல குர்ஆனுக்கும் முரண்பாடு இல்ல ஹதீஸுக்கும் முரண்பாடு இல்ல, அதை செஞ்சுட்டு போறதுல குத்தம் இல்ல. எப்படி சொன்னா, மக்காவுடைய வெற்றி, காபத்துல்லாவுடைய சாவிய நபி கையில் எடுக்கிறாங்க, சுபஹானல்லாஹ். ஒவ்வொரு முஸ்லிமும் அன்றைக்கு நாள படிக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 வருடங்களுக்கு பிறகு சுமார் காபத்துல்லாவுடைய சாவிய கையில் எடுக்கிறாங்க. அன்றைக்கு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வெற்றியை எப்படி கொண்டாடினாங்க, செலிபிரேட் பண்ணாங்க, செலிபிரேஷன் எப்படி கொண்டாடணும், ஏன் காபத்துல்லாவுடைய சாவிய கையில் எடுக்கிறாங்க, 360 விக்கிரகங்களை உடைச்சி நாசமாக்க போறாங்க, உடைக்க போறாங்க, காபத்துல்லாவுக்கு உள்ள தொலை போறாங்க, பிலால் காபத்துல்லாவுக்கு மேலேறி வாங்க சொல்ல போறாரு. எந்த காபத்துல்லாவுல 2 ரக்காத்து நபிக்கு தொலையெல்லாம் இருந்துச்சுதோ, 2 ரக்காத்து தொழுகிறதுக்காக வேண்டி தலையை தூக்கி வைக்கிறாங்க பூமிக்கு மேல, அழுகிய ஒட்டகத்துடைய குடலை குறந்து நபிக்கு மேல போட்டாங்க, அப்படிப்பட்ட இடத்தை இன்றைக்கு கைப்பற்றுவாங்க, அப்படிப்பட்ட இடத்தை கைப்பற்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ மக்காவை எப்படி செலிப்ரேட் பண்ணினாங்க, ஃபத்ஹ மக்காவை எப்படி அவங்க தங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்கோ உங்களுடைய எதிரிகளுடைய மனதை நோய்க்காம. இஸ்லாம் காட்டி தந்தோண்டுதான் யாருடைய மனதையும் நோய்க்க வேண்டாம். உங்களுடைய எதிரியாக இருக்கேனும் யார் உங்களுக்கு மேல குறந்து ஒட்டகத்துடைய குரலை போட்டாங்களோ அவன் உள்ளத்தை நோவிக்க போகாது. அப்ப இப்ப என்னாச்சு தெரியுமா, காபத்துல்லாவுடைய சாவி கையில கிடைச்சிருக்குது. ஹஜ்ரத் உஸ்மான் அவருடைய பரம்பரையிலிருந்து அந்த சாவி வந்துட்டு கையில கிடைச்சிருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிக்கு சொன்னான், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த சாவியை நீங்க அவங்களுக்கே திருப்பி கொடுத்துடுங்க, சாதி அவங்கள கையில இருக்கட்டும், அவங்களுக்கு சாதி தேவை. ஜாஹிலியா காலத்தில் காபத்துல்லாவுடைய சாதிக்கு யாரு பொறுப்பாக இருந்தாங்களோ
அவங்களோட குடும்பத்துக்கு அல்லாஹ் கொடுக்கும்படியாக சொல்லிட்டான். நீங்க கொடுங்க, உங்களுக்கு இருக்க வரீங்க. எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பு அவங்களுக்கு செய்ய விடுங்கோ. நீங்க அதுல போய் சின்ன முறுக்கு என்ன செய்ய வேணாம், அதுல பேச்சு குறை கண்டு கொண்டு அதுல பேச்சு இது கண்டு கொண்டு ஆழ மாத்த போறதுனால எந்த ஒரு லாபமும் வரப்போறது இல்ல. சாவிய கையில கொடுப்போம், சாவிய கையில கொடுத்துட்டாங்க, அவர் முஸ்லீம் ஆகிட்டார். இப்பத்தான் ஒரு சம்பவம் வருகிறது, ஆச்சரியமான சம்பவம். ஹலரத் ஆயிஷா சித்தியக்கா ரழியல்லாஹு தஆலா ஒரு பொம்புல, அவக்கு பெண்களுக்கு எப்பயுமே வித்தியாசமான திங்கிங் பிறக்கும். என்ன திங்கிங்? வித்தியாசமா பிறக்கும். வித்தியாசமான சொன்னா உதாரணமா சோங்க நினைப்பேன், பெண்களை பொறுத்தவரையில் அவங்களோட சுபாவம் ஒன்று இருக்குது, எல்லாம் கம்ப்ளீட்டா செய்யணும். அவங்களுக்கு இந்த மென்சஸ் வருகிறது, ஆனா அவங்களுக்கு சரியான ஒரு கில்ட்டி, அது அவங்களுக்கு பொறுத்து குறையலாம். சில பெண்கள் அழுதுடுவாங்க, ரமலான்ல எனக்கு ஏன் இப்படி வருகிறது. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா ஹஜ் பயிற்சிருக்கிறாங்க, எஹ்ராம் கட்டி கொண்டு அவக்கு அங்க பயிற்சி, அவக்கு மென்சஸ் வந்துட்டு அவ ரொம்ப கவலைப்பட்டா. அதே கிஸ்ஸா, அதே சம்பவம் எங்கட பெண்களுக்கு நடக்கத்தான் செய்யும். அப்ப இது பெண்களுடைய சுபாவம், அவங்கள்ட்ட சில வீக்னஸ் இருக்குது. சில விஷயத்தை ஒரு நாள் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அல்லாஹு தஆலான்ஹா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் போனா, பயணம் பயிற்று வாரா, பயிற்று வந்ததுக்கு பிறகு சொல்றா ஒரு ஆச்சரியமான கதை சொன்னா நபி. என்ன கதைன்னு சொன்னா, நபியே கணவர் என்ற பேச்சில்லப்ப, அப்ப நபின்ற பேச்சில்ல என்ற கணவர். ஒரு ஆள் என்ன செய்யணும், தண்ட தலைக்கு பல வகையான தொப்பி போடணும். ஒரு தொப்பி போடணும், ஆபீஸ்ல வேலை செய்யக்குள்ள நான் ஒரு சிஓ, நான் ஒரு சிஓ. அந்த சிஓன்ற கப்பை வீட்டுக்கு போத்தே போட்டு போக கூடாது, அதை கலட்டி எங்க வச்சிடணும், எங்க வீட்டுக்கு போத்தே ஹஸ்பண்ட், வீட்டுக்கு போத்தேன்னா பிள்ளைகளோட பாப்பா. நீங்க பிள்ளைக்கு முன்னால நான் சிஓட படிக்கும், ஹஸ்பண்டுக்கு முன்னால நான் சிஓண்டா. நீங்க பள்ளிக்குத்தான் ஆலிமாக இருப்பீங்க, வீட்டுக்கு நீங்க ஆலிம் அல்ல, வீட்டுக்கு நீங்க கணவன். கூட்டாளிமாரோட சேர்ந்தே படிக்கணும், எப்படி கூட்டாளிமாறு பைத்தியம் விளையாட வேண்டித்தான் வரும். மார்க்கத்துக்குள்ள இருந்து கொண்டு, சரியாற்றுக்கு உள்ள இருந்து கொண்டு நீங்க என்ன செய்யணும், உங்களோட கூட்டாளி தனத்தை வெளிப்படுத்தத்தான் வேணும். அதுக்காக வேண்டி பியோன், அதுக்கு சரியத்துக்கு வெளியே போகிறா. ஒரு நாள் பாருங்க, நான் சொல்ற இதோடு தான், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை இப்படி பார்த்த ஏராளமான உதாரணம் இருக்கு. ஹஜ்ரத் அபூ பக்கர் ஸித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உமரும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹும் மூணு பேரும் செருங்கின கூட்டாளி மாறு. கூட்டாளியும் தான், நபியும் தான், சஹாபியும் தான். கூட்டாளி ஒரு பக்கம், மறுபக்கம் என்ன, நபியும். ஹதீஸ்ல வந்திக்கு நாங்க ஒரே படிக்கிறோம், இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாள் அசருடைய தொழுகைக்கு புறப்படுறதுக்கு போனாங்க. ஒரு கிணம், மூணு பேரும் கால கிணத்துள்ளுக்கு போட்டு உட்கார்ந்து கொண்டாங்க. எப்படி உட்கார்ந்தாங்க, முட்டங்கால் விளங்குற வரைக்கும் கண்ட கலசன் அல்லது உடுத்திருந்த ஆடை உயர்ந்திருந்துச்சு. மூணு பேரும் உட்கார்ந்து வச்சு நேரம் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த கார்டனுடைய தோப்புடைய எல்லையில, தோட்டத்துடைய வாசல்ல ஒரு ஆள் நிக்கிறார் காவலுக்கு, இவங்க மூணு பேரும் உள்ளுக்கு இருக்கிறாங்க. இந்த கட்டத்தில் அபூபக்கரும் ஹஜ்ரத் உமரும் எப்படி எப்ப நபிக்கு முன்னால சாரத்தை தூக்கி முட்டங்கால் விளங்கும் வரைக்கும் உட்கார்ந்துருந்தாங்கன்னு கேட்டா, அந்த கட்டத்தில் நபி சஹாபி என்ற உறவு அல்ல, அந்த கட்டத்தில் உள்ள உறவு என்ன உறவு தெரியுமா, கூட்டாளி கூட்டாளி என்ற உறவு. அந்த கட்டத்தில் என்ன உறவு, கூட்டாளி கூட்டாளி என்ற உறவு. அந்தந்த உறவுக்கு அந்தந்த இடத்துல செய்வீங்க. ஒரு மதரசாவுடைய மாணவனுக்குத்தான் நீங்க உஸ்தாதாக இருக்கேனும், உங்களோட மகனுக்கு நீங்க உஸ்தாத் அல்ல, உங்களோட மகனுக்கு நீங்க வாப்பா, உங்களோட மகனுக்கு நீங்க வாப்பா. அவ மூணு பேர் உட்கார்ந்து காலுக்கு மேல காலை போட்டு மூணு பேர் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப வாராங்க அந்த சபைக்கு மூணாவது ஒரு ஆள், மூணாவது ஒரு ஆள். அவர் யாரே, ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்களுக்கு முன்னுக்கு சாரதை தூக்கி கொண்டு என்ன வசதி இருந்தா பிடிக்கும், சொன்னாங்க போல பணியை போட்டு இப்ப இப்ப போட்டு வைக்கலுக்கு சொன்னாங்க. உஸ்மான் வெக்கப்படக்கூடியவர், உஸ்மானுடைய வெக்கத்தை கண்டு மலக்குமாறும் வெக்கப்படுறாங்க, எனவே நானும் வெக்கப்படுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நபி என்ற சட்டம் மட்டும் போடல, நபி